ட்ரெஸ்ஸு பொண்ணு வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அதான். அது அண்ணன் வணக்கம். அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் கஞ்சா கருப்பு சார்பாகவும் தருண்காந்த் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பாகவும் அன்பு தம்பிக்கு திருமண நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நேற்று தான் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. தங்கச்சி வாங்க. ஏன்னா பாண்டியை பற்றி நிறைய சொல்லியாகணும். இந்த தம்பி மலர்ல சிலர்லாம் படம் முடிச்சுட்டு சில இடங்களில் இந்த டப்பிங் பேச முன்னாடி பணம் தரலாம் பேச மாட்டாங்க. தம்பி அண்ணே ஒரு காசு வேணே, எனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், காசே தேவையில்லை, நீ படத்த முடியணும்னு சொல்லி முடிச்சு கொடுத்தாப்பேன். இந்த பெருந்தன்மைக்கு வரும் பெரிய விஷயம் அதெல்லாம் யாருக்கு முன்னா பண்ண மாட்டாங்க. அந்த நல்ல மனசுக்காக நீ திருமணத்துக்கு போனால் அவ்வளோ கூட்டம். தம்பி வாழ்த்துக்கள் தம்பி. என் கமல் சார்பா அண்ணன் சார்பா பேச. தம்பி சொந்த வீடு வாங்கிட்டியடா. உங்கள் படம் முடிச்ச அடுத்த படம் என்னை ஹீரோ வச்சிருக்கிறேன், நீங்களே வாங்கிடலாம்ண்ணே. நம்ம போர்வெல்ஸ் தாண்டா உனக்கு போர் போட்டு கொடுக்குது. நன்றி வணக்கம் அண்ணே. முத அமீர் அண்ணே, கனி அண்ணே, ஹரி அண்ணே, முருதாசனே, மேடையில் இருக்க எல்லாருக்கும் முத நன்றி. ஃபஸ்ட்டு என்னுடைய திருமணத்துக்கு வந்த வாழ்த்துன அத்தனை கலை உள்ளங்களுக்கும் கலைத்தாய் தகப்பனங்களுக்கும் என்னுடைய முதல் நன்றி. சில பேர் வராமல் ஃபோன் மூலியமாக எஸ்எம்எஸ் சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆசை எல்லாருமே வரதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு ஷூட்டிங்கில் இருக்கேன் அங்கே இருக்கேன் தப்பா எடுத்துக்காத மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் நன்றி. ஏன்னா எல்லாருமே அந்த நேரத்தில் என்னை நினச்சிருக்கீங்க, அதுக்கு நன்றி. வராமல் இந்த அத்தனை உள்ளவங்களுக்கும் வந்த அத்தனை உள்ளவங்களுக்கும் முக்கியமான நன்றி. என்னுடைய வாழ்க்கை ஏன்னா ஒருத்தவங்க சினிமா ஃபீல்டில் இருந்துட்டு நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் எங்கள் அப்பா வெறும் 800 சென்னைக்கு வந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு சினிமா ஃபீல்டில் வந்து இருந்து இன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது இந்த என் தங்கச்சி கல்யாணத்தை ஈஸியாக நடத்திடுவேன் அந்தளவுக்கான ஒரு பக்குவத்தை இந்த கல்யாணம் நடத்தும்போது அடைஞ்சிது. எல்லாருமே திரையுலகத்தில் அத்தனை பேரும் எனக்கு பெரிய பங்களித்தாங்க. என்னுடைய முக்கியமாக எங்கள் அண்ணன் லண்டன்லேருந்து வந்திருக்கார், அவருடைய தலைமையில் தான் நான் உதயரூபன், லண்டன் உதயரூபன் அவருடைய தலைமையில் தான் நான் அந்த கல்யாணம் நடத்தினேன். ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சார்னா எல்லாருமே பெரிய லெவலில் வருவாங்க. நானும் இன்னும் இதுனும் பெரிய லெவலில் வரல, எல்லோரும் இங்கே இருக்க அண்ணன் எல்லாருமே பெரிய லெவலில் ஆகுவாங்கன்னு நான் விரும்புகிறேன். இன்னொன்று, இந்த படம் வந்து நான் சும்மா சாதாரணமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே ஒருத்தர் விடாமல் உழைச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் பாய்ஸ் வரைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியரான படம். எல்லாரை விட அதிகமாக உழைச்சி எல்லாத்தையும் விரட்டினது பார்த்திங்கன்னா குச்சி வச்சுட்டு கோபி அண்ணன். கோபி அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி. அவருக்கு பக்கபலமாக இருந்த மாணிக்க அண்ணன் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வெற்றிக்கு வந்து உழைப்பு. இங்கே படம் வெற்றி எடுத்தவங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த வெற்றிக்கு மிக கடுமையான உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உழைப்பை இந்த படத்தில் கோபி அண்ணனும் கருப்பண்ணனும் எல்லாருமே சேர்ந்து உழைச்சிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே பெரிய லெவலில் உழைச்சிருக்கோம். உங்களுடைய அருளால் இந்த படம் பெரிய லெவலில் வரணும். எனக்கு என்னென்னா இந்த படத்தில் ஆடுறதுக்கு 3 சாங்கு, பாடுறதுக்கு மட்டும்தான் ஸ்ரீகாந்த் சார்ஜா போய் கெஞ்சி நான் ஆடியோ லிஸ்ட்குள்ளே என்ன எப்படியா பாட வச்சிருக்கேன்னு கேட்டேன், கெஞ்சி கேட்டேன். அடுத்த படம் ஒன்று எடுக்கிற தம்பி, அதில் கொண்டு பாட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒவ்வொரு திறமைகளையும் யூஸ் பண்ணி நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இமான்னு மேரேஜ் நகரத்துக்காக சில விஷயம் பேசினார். இந்த படத்தில் கஞ்சா கருப்பண்ணே சம்பளம் போனோன்னே அப்போ இதில் என்னென்னே நான் அனுபவப்பட்டனால சொல்கிறேன், இப்படி எதுவும் பப்ளிக்காக எதுவும் சொல்லிடாதீங்க. அப்புறம் எல்லோரும் இமானாச்சு அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் எல்லா படத்துலையும் வந்துருக்கனே டேட்டு ஃப்ரீனே வந்துடுறேனே அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கோம் சத்தியமாக. அதனால் வந்து அப்புறம் வந்து வேல்முருகனை வந்து கோபிநாத் சொன்னார், வேல்முருகனை வந்து தலைவருக்கு வந்து படம் என் பேரில் ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னு என்னை இப்போ தான் சொல்லிட்டு இருந்த ஷூட்டிங் எடுக்குமே பாண்டி பஸ் சர்வீஸ் அப்படின்னு. ஏன்னா இல்லை இப்போ பிளாக் பாண்டின்னு பேர் போட்டுக்கான், பிளாக் பாண்டி பஸ் சர்வீஸ்னு ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஒவ்வொருத்தரையும் இங்கே எல்லாருக்குமே வந்து அவர் படம் எடுக்கிற அளவுக்கு ஏன்னா ரொம்ப இனிமையான ஒர்க்கர். நான் டைரக்டர் எல்லா டைரக்டரும் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்படிப்பட்ட மனிதர் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு எல்லாருமே பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி கோபி அண்ணனுக்கு பின்னாடி ஓடுவார் நான், அதுக்கு பின்னாடி வந்து அவருடைய தம்பி இருக்காங்க ராஜா கோபி அண்ணன், மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளி. அதுக்கப்புறம் காளையப்பண்ணனை முக்கியமாக சொல்லியான. ஏன்னா இந்த இடத்துல அவர் தான் இந்த படத்தை பாதி ரொம்ப பெருசாக 1000 அப்படின்னும் போது 5 ஆகுவார். அதை எப்படி டேலண்ட்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு வந்து செய்வோம். சாப்பாடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் எல்லோரும் காய்கறி வாங்குறது எத்தனை மணிக்கு போய் வாங்குவார்னு நினைப்பீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுட சுட வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வாங்கினா காலையில் ஒரு 6 6:30, 7, 7, 8 அண்ணன் இப்போ 1 தான் போவார் மதியம். ஏன்னா நாளைக்கு வாங்குறதுக்கு நீ போய் வாங்குவார். எப்படி கேட்டிங்கன்னா காலையில் 6 போனால் காய்கறி கிடக்க கர்வமாக இருப்பான், ஏய் என்கிட்ட நல்ல தக்காளிலாம் இருக்குது அப்படின்ட்டு. 15 கிலோ அப்படின்வான். அப்படியே 9 ஆகும்போது 10 வருவான், 8 வருவான், 1 இருக்கும்போது அண்ணன் வாங்குவார். அந்தளவுக்கு கம்பெனியை சேவ் பண்ணுறவர். ஆனால் இன்பிட்வீனில் கரிஞ்சா கருப்பண்ணை பூந்து, ஏயா நான் முதல் படம் எடுக்கிறேன், எல்லாருக்கும் மன நிறைவாக சோறு போட்டு எல்லாரையும் சாப்பாடு வச்சதுக்கு அப்புறம் தான் விளங்கும் நம்ம படம், தயவுசெய்து காலைல 6 போய் வாங்குன்னு சொல்லி ஒரு 1 அப்புறம் தான் அவருக்கு இந்த நியூஸ் தெரியும். அதுக்கப்புறம் 6 வாங்க ஆரம்பிச்சார் தக்காளியை. அப்புறம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடா வெட்டு சீன்லாம் இருக்கும். சரி இன்றைக்கி அது கம்பெனியில் வந்து
மெயினாக நான்வெஜ் டெய்லி ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட்றோம். ஒரு நாள் சிவகங்கை மாவட்டத்தில் கறி குழம்புலாம் பின் எடுத்துருவாங்க, ஊருக்கார கூப்பிட்டு சமைக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடா வெட்டு நாலு கடை வெட்டிச்சாங்க. வெட்டுங்கடா வெட்டுங்கடான்னு நாலு கடை வெட்டினாங்க. யூனிட்டே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் அப்படியே லைட்மேன்லேருந்து இன்றைக்கி கடா போட போகிறோம், இன்றைக்கி கடா போட போகிறோம், கெடா போட போகிறேன்னு அப்படியே கட்டி தான். அந்த நாலு கடை எங்கே போச்சுன்னு நான் மறுநாள் வச்சுக்கப்பறம் தெரியுங்க, காலையில் பண்ண வீட்டுக்கு போயிடுச்சுன்னு. அந்தளவுக்கு கம்பெனியை சேவ் பண்ணுவார் பார்த்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படம். என்னுடைய எல்லாருடைய கலைத்தா இங்கே எல்லாருமே ப்ரெஷ் பீப்புள் எல்லாருமே இருக்காங்க. எல்லா அண்ணன் அண்ணன்மார்கள் அப்பாமார்கள் எல்லாருக்கும் கலைத்தா எல்லாருமே என்னை வந்து வாழ்த்தணும், என் குடும்பத்தை வாழ்த்தணும். எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாருமே குடும்பத்தோடு வந்திருக்கோம். கண்டிப்பாக மேலும் பெரிய அளவுக்கு ஆறுறதுக்கு எல்லாருமே உதவணும். நான் என்னை பாண்டி பஸ் சர்வீஸ் மாதிரி எல்லாரையும் அண்ணன் அடுத்தடுத்து ஒரு ஒரு பேரில் வச்சு பஸ்ஸு படம் எடுப்பார், கண்டிப்பாக எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பார் நம்புகிறேன். நன்றி, வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி.